குமரகுருபரர் எந்த விஷயத்திற்காக எந்த நேரத்தில் அந்த சகலகலா வல்லி மாலையை இயற்றினார் என்பதை பற்றி நேற்று பார்த்தோம் டெல்லியில் முகலாய மன்னருடைய ஆணைக்கு இணங்க அவருடைய பாட்சையை கற்றுக்கொள்வதற்காக ஒரே இரவில் கலைமகளை வேண்டி குமரகுருபரர் இயற்றியதுதான் சகலகலா வல்லி மாலை அதுதான் அவருடைய பிரதான வேண்டுகோள் அவர் எதிர்பார்த்தது போல அடுத்த நாளே பாரசீக மொழிகள் அனைத்தையுமே அவர் கற்றுத் தேர்ந்தார் சிங்கத்தின் கர்ஜனையோடு உண்மையான ஒரு சிங்கத்தின் மீது அமர்ந்து டெல்லி சென்று மன்னரை சந்தித்து அவருடைய விண்ணப்பத்தை அவருடைய மொழியிலேயே அவரிடம் கேட்டு கோவிலுக்கான நிலம் மடம் அமைப்பதற்கான நிலம் காசி விஸ்வநாத சுவாமி கோவிலை திறந்து அங்கு பூஜை நடைபெற வேண்டும் என்பது போன்ற விண்ணப்பங்களை அதே மொழியிலேயே அவர் கேட்டு பெற்றார் இன்று முதல் ஐந்து பாடல்கள் சகலகலா வல்லிமாலையனுடைய முதல் ஐந்து பாடல்களை விரிவாக காணலாம் பொதுவாகவே குமரகுருவரருடைய பாடல்கள் அனைத்தும் தமிழ் மொழி சார்ந்து மொழியினுடைய செழுமை வளமை இளமை இலக்கிய ரீதியாக பார்க்கும்போது தமிழ் மொழியினுடைய ஆழ்ந்த வார்த்தைகள் அதனுடைய கருத்துக்கள் அனைத்தும் பொதிந்ததாக இருக்கக்கூடியவை அவருடைய பாடல்கள் பெரும்பாலான குமரகுருவரருடைய பாடல்கள் அனைத்தும் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் தமிழில் உண்டு அவருடைய பாடல்கள் பொதுவாக கலம்பகம் உலா இரட்டை மணி மாலை பிள்ளைத்தமிழ் இவை அனைத்தும் அவருடைய பல பாடல்கள் சிற்றுலக்கிய வகையை சார்ந்ததாகவே இருந்தது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் மாலை பிள்ளைத்தமிழ் சிவகாமியம்மை இரட்டை மணி மாலை காசி கலம்பகம் போன்ற பலவிதமான சிற்றுலக்கியங்களையே அவர் படைத்திருந்தார் அந்த வகையில் சகலகலா வள்ளி வல்லிமாலையை பற்றி இன்று காண இருக்கிறோம் கலைமகளை பற்றிய பாடல் நேற்றே நான் சொல்லியிருந்தேன் கலைமகள் என்பவள் மீனாட்சி அதாவது ராஜசியாமலை ராஜ அம்சமாக இருப்பவள் கலைமகள் ராஜசியாமலை கையிலும் வீணை இருக்கும் கலைமகள் கையிலும் வீணை இருக்கும் அவளும் வாக்கு சித்தி அளிப்பவள் வாக்கு சித்தி அளிப்பவள் என்று சொல்வார்கள் வாக்கு வன்மையை அளிப்பவள் கலைமகள் ராஜமாதங்கியும் எல்லா விதமான நுண்கலைகளாகட்டும் இசையாகட்டும் பலவிதமான கலை சார்ந்த ஆயக்கலைகள் அறுபத்து நான்கு என்று சொல்கிறோமே அதுபோன்று எல்லா விதமான கலைகளையும் அளிப்பவள் ராஜமாதங்கி ராஜமாதங்கியுடைய ரூபம்தான் கலைமகள் கலைமகளுடைய ரூபம்தான் ராஜமாதங்கி சகலகலா வள்ளி மாலை அதனுடைய தனி சிறப்பு என்ன கிட்டத்தட்ட என்ன வேண்டுமோ மொழி சார்ந்து அறிவு சார்ந்து கலை சார்ந்து கற்றல் சார்ந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கிறவங்க ஆசை இருக்கிறவங்க கலைமகளுடைய அருளுக்காக வேண்டி பாடுவதுதான் இந்த சகலகலா வள்ளி மாலை இதனுடைய பொதுவான நூற்பலன் நம்முடைய தனித்திறமையை அதிகரித்து கொள்ளலாம் ஆர் நம்மளுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்ளலாம் பேச்சாற்றல் பெருகும் நாவன்மை பெருகும் ஏதாவது ஒரு நுண்கலையில் ஆர்வம் இருப்பவர்கள் அதை கற்றுக்கொள்பவர்கள் இதை பாராயணம் செய்யலாம் கிட்டத்தட்ட ஆறு முதல் அறுபது வயது வரவுள்ள அனைவருமே இதை பாராயணம் செய்யலாம் வாழ்க்கை என்பது கடைசி நிமிடம் வரை ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைய மாடர்ன் உலகு அதாவது எத்தனையோ விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஒரு சாதாரண மொபைல் போன் ஆகட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மொபைல் ஃபோன் இப்படி நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளுதல் மிகவும் நன்று அந்த வகையில் ஆறு முதல் அறுபது வயது ஒரு அனைவருமே ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டிய உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் போன்ற விஷயங்களில் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதாவது குமரகுருபரருடைய எல்லா பாடல்களை காட்டிலும் இதில் முக்கியமாக அடிக்கோடிட்டு செல்வது போல என்னென்ன விஷயங்கள் வேண்டும் என்பதை அடிக்கோடிட்டு சொல்வது போல குமரகுருபரர் இந்த பத்து பாடல்களை ரத்தின சுருக்கமாக படைத்திருக்கிறார் கலைமகளுடைய பலவிதமான ரூப வர்ணனைகள் அவளுடைய என்னென்ன பாதாரி கேசம் முதல் அதாவது மீனாட்சியம்மை பிள்ளை தமிழில் எப்படியெல்லாம் வருணித்திருக்கிறாரோ அதுபோன்று கலைமகளை பற்றி சகலகலாவல்லி மாலையில் மிக அழகாக அழகிய தமிழில் வருணித்திருக்கிறார் முதல் பாடல் வெண்தாமரைக்கன்று நின் பதம் தாங்கு என் வெள்ளை உள்ள தன்தாமரைக்கு தகாதுகளோ ஜகமேழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே இந்த பாடல் பொதுவா கற்றலில் இருக்கக்கூடிய பொதுவாக சொல்லணும்னா குழந்தைகள் கற்றல் அப்படின்றது நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு நான்கு வயதில் ஆரம்பிக்கிறது நான்கு வயது குழந்தை உடைய மனது என்பது தூய ஸ்படிகம் போன்ற மனது அப்பழுக்கில்லாத மனது குழந்தை மனதுன்னு சொல்லுவோமே அந்த மனது எந்த ஒரு கபடமும் இல்லாத நன்மை தீமை தெரியாத ஸ்படிகம் போன்ற மனதை உடைய மனது தான் குழந்தை மனது அது போன்ற ஒரு மனதோடு அதுதான் வெள்ளை தாமரை மனது அப்படின்றது இதில் அவர் வந்து உருவகிக்கிறார் ஸ்படிகம் போன்ற மனம் அப்படி இருந்தாதான் ஸ்படிகம்னு நம்ம பொதுவாக சொல்றோம் ஸ்படிகம் போன்ற மனம் வெள்ளை தாமரை வெள்ளையான வெள்ளை உள்ளம் அப்படின்னு சொல்றோம் அந்த வெள்ளை என்பது எல்லா நிறத்தையும் தன்னகத்தை கொண்டது விப்ஜிஆர் தமிழ்ல இங்கிலீஷ்ல பிசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க ஏழு வண்ணங்களை தன்னகத்தை கொண்டதுதான் வெள்ளை நிறம் ஆனால் காண்பிப்பது வெளியில் வந்து வெள்ளையா இருக்கும் அது மாதிரி படிக்கும் வயதை உடையவர்கள் வெள்ளை உள்ளத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் பால் மனம் மாறாத அல்லது பாலை போன்ற உள்ளம் கொண்ட குழந்தைகள் அதுதான் பொதுவாக சொல்லுவாங்க காம வரத்துக்கு முன்னாடி காயத்ரி வந்துடணும் அப்படின்னு பொதுவாக பிராமணர்கள் காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கிறது ஏழு வயசுக்குள்ளார வச்சுப்பாங்க காம எண்ணம் தோன்றத்துக்கு முன்னாடி காயத்ரி மந்திரம் அவங்களுக்கு சித்தியாகணும் அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு சொல்லடை இதில் பொதுவாக அவர் சொல்றது வருணனையா இல்ல உருவகமாக சொல்றது வெள்ளை உள்ளம் அது போன்ற தூய உள்ளம் தாமரை போன்ற வெள்ளை தாமரை போன்ற ஒரு உள்ளம் இருந்தா எல்லா விதமான கலைகளையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் உள்ளம் வெள்ளையாக இருக்க வேண்டும் எதையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய திறன் அப்போதுதான் நமக்கு வரும் என்பதை உருவகமாக சொல்கிறார் அதையும் தாண்டி படைத்தல் காத்தல் அழித்தல் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரை பற்றியுமே சொல்கிறார் கலைமகள் பிரம்மாவனுடைய தர்மபத்தினி என்பது அனைவரும் அறிந்த விஷயம் ஜெகமேழும் அழித்து உண்டான் உறங்க அதாவது கண்ணன் வெண்ணெய் உண்டு உறங்கிக் கொண்டிருப்பது போன்று வருணிக்கிறார் ஒழிக்க வேண்டிய அதாவது அழிக்கும் கடவுளாகிய சிவருமான் பித்தனாக இருக்கிறாகதும் உண்டாக்கும் வண்ணம் படைக்கும் தொழிலை ஆற்றக்கூடிய பிரம்மா இந்த இடத்தில் படைத்து தொழிலை அவர் வந்து அவர் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா எந்த அளவுக்கு மனசு இலகிய மனதோட கற்பனை திறன் அதிகமாக இருந்தால் தான் சிருஷ்டி பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பிரம்மாவனுடைய நாவில் கரும்பை போன்று இனிப்பவளே கலைமகளே பிரம்மன் தான் வேதம் பிரம்ம வேதம் தான் சொல்றோம் அவர் சொல்றது தான் வேதம் அவருடைய நாவில் கரும்பை போன்று இனித்து அவருடைய சொல் வண்ணமாக இருப்பவள் கலைமகள் அதைத்தான் அவர் வர்ணிக்கிறார் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலா வல்லியே அதை அவர் சொல்றார் படைக்கும் தொழிலை ஆற்றும் பிரம்மனுடைய நாவினில் கரும்பு சாறு போன்று இனித்து கரும்பு சாறு என்று வருணிப்பது அவருடைய நாவன்மை அவருடைய நாக்கிலிருந்து அவருடைய துவனியிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தை பிரவாகத்தை தான் அவர் வருணிக்கிறார் இனிமையான வார்த்தைகள் ஏன் அப்படி இருக்குன்னா அங்கே நாவல் இருக்கிறது இனிமையான சரஸ்வதி தேவி தான் இருக்கா அப்படின்றத அவர் வர்ணிக்கிறார் பொதுவாக சலனம் இல்லாத ஒரு எண்ணம் இப்ப நான் சொன்ன வெள்ளை தாமரை போன்ற எண்ணம் அப்படின்னா சலனம் இருக்கக்கூடாது சலனம் இல்லாத நேர்மறை எண்ணமா இருக்கணும் எல்லா விஷயத்திலும் பாசிட்டிவ் திங்கிங் நல்லவற்றை மட்டுமே காண வேண்டிய எண்ணம் வேண்டும் அப்போதுதான் மனதும் வெள்ளையாக இருக்கும் களங்கம் இல்லாத அறம் வளர்க்க வேண்டும் அப்படி ஒரு மனம்தான் களங்கம் இல்லாத அந்த மனம்தான் அறத்தை வளர்க்கும் அதைத்தான் அவர் முத முதல்ல கேட்கிறார் படிப்பு வேணும்னு அவர் கேட்கல படிப்பு வேணும் அவருக்கு அதுதான் மெயின் முக்கியமான இந்த பாடல் இயற்றியதற்கான முக்கிய காரணமே பல விதமான மொழிகளை கற்று தேர வேண்டும் என்பதுதான் அவருடைய அவா அதில் முதல் முதலில் நல்ல மனம் வேண்டும் என்று கேட்கிறார் எண்ணிக்கை முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் நல்லது என்னன்னுனா மனது நல்லா இருக்கணும் அதனால நல்ல மனத்தை முதல்ல கேட்கிறார் முதல்ல அடி அதாவது மூலாதாரம் நன்றாக இருந்தாதான் ஏழு சக்கரத்துலேயும் குண்டலின் எழும்பும் அதுபோன்று மூலாதாரம் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லது போல நல்ல மனம் வேண்டும் என்று தான் அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது எண்ணிய முடிதல் வேண்டும் முக்கியம்தான் அதையும் முக்கியம் நல்லதே எண்ணல் வேண்டும் அதுதான் அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்குது இரண்டாவது பாடல் நாடும் பொருள் சுவை சொற்சுவை தோய்தர நார்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கையாச்சனத்தில் கூடும் பசும்பொன் கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே இதில் அவருக்கான திறமை என்ன வேணும் அப்படின்றதையும் கேட்குறார் அம்பாளுடைய ரூப வர்ணனையும் சிறிதளவு வர்ணிக்கிறார் நாடும் இந்த இடத்துல வந்து நாடும் அப்படின்னா யாரெல்லாம் நாடி வரார்களோ எல்லா அடியவர்களுக்கும் இப்போ இந்த முருகன் சேத்திரத்தில் இருக்கிற முருகன் ஆகட்டும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் ஆளுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கும் எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிறார் நாடிபடும் அடியவருக்கு நல்லதே செய்யும் தெய்வம் எல்லாவற்றையும் நாம் விண்ணப்பிக்கிறோம் எல்லாவற்றையும் காடுது கொடுத்து கேட்டுக் பொருள் சுவை சொற்சுவை தோய் தர பொருள் மட்டும் இருக்கக்கூடாது சொல்லும் நல்லா இருக்கணும் அதுதான் தமிழில் ஒரு இவர் பாடல்கள் மட்டும் இல்ல தமிழ்நாளே மொழி அழகு அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தையும் தாண்டி தமிழுடைய மொழி அழகு நான் நேற்றே சொன்னேன் தமிழ் அப்படின்ற அந்த தமிழ் மொழி அழகு அதை தாண்டி அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் ஒரு அழகு பொருள் சுவை சொற்சுவை தோய்தர இரண்டும் கலந்த நாற்கவியும் நான்கு கவி பொதுவா ஆசுகவி மதுரகவி சித்திரகவி வித்திராகவி ஆசுகவினா நினைத்த மாத்திரத்தில் நினைத்ததை பற்றி உடனே கவி கவிதை மழை பொழிவது கவி கால மேகத்தை சொல்றாங்க இல்லையா மேகம் போன்று மழை பொழிந்து நினைத்த நேரத்தில் நினைத்த பொருளை என்ன பொருள் வேணாலும் இருக்கலாம் உடனே கவி புனைய வேண்டும் அதுதான் ஆசுகவி கிவா ஜெகன்னாதன் இருக்காரே அவர் ஒரு ஆசுகவி முருகனை பற்றி எந்த கஷேத்திர முருகமானாலும் போய் நின்று நம் பேசுவது போன்று கவிதையிலே ஒரு பாடல் புனைவார் கிவா ஜெகநாதன் அவர்கள் ஆசுகவி அவர் மதுரகவி மதுரகவினா மதுரம்னா தேன் இனிமை எப்படி இருக்கணுமா வார்த்தையும் அழகாக இருக்கணும் அதோட பொருளும் அம்பாள் பொருள் சுவை சொற்சுவை சொல்லும் நல்லா இருக்கணும் பொருளும் நல்லா இருக்கணும் இனிமை மதுரம் மதுரம் போன்ற கவிதா மதுரகவி தான் கலந்து தான் மதுரகவி மூணாவது சித்திரக்கவி ஓவியம் போன்று வார்த்தைகளை அடுக்கி அழகாக கோர்த்து படுப்பது அதாவது புனைவது தான் வித்தார கவி அப்படின்றது வார்த்தை விளையாட்டு ரொம்ப அறிஞர்களால் மட்டுமே புரிந்து தான் விட்டார கவி அப்படிதான் இருக்கும் இதை தான் அம்பாள்கிட்ட கேட்கிறார் நாடி வரும் அனைவருக்கும் பொருள் சுவையும் சொற்சுவையும் கலந்து நார் கவியும் பாடும் அந்த மாதிரியான நான்கு விதமான கவிதைகளை புனையக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய தெய்வமே கலைமகளே அப்படின்னு வேண்டார் முக்கியமா பாடும் பணியில் பணித்தருள்வாய் அந்த மாதிரியான ஒரு பணிவு அந்த மாதிரியான ஒரு திறமை எனக்கு அருள்வாய்னு கேட்கிறார் அதுக்கப்புறம் பங்கையாசனத்திற்கூடும் பசும் பொற்கொடியே பசும் பொன்றோன்ற அதாவது அழகான பொன் போன்ற கொடியே கனதன குன்றும் அம்பாளுடைய திருமார்பு குன்று போன்று கனத்திருக்கக்கூடியது உலகம் பால் சுரக்கக்கூடிய திருமுலை அம்பாளுடைய திருமார்பு அது குன்று போன்றும் கனத்தும் இருக்கிறது என்று வர்ணிக்கிறார் ஐம்பால் காடும் கரும்பே பெண்களுடைய ஐந்து வகையான கூந்தல் அலங்காரங்கள் பின்னல் ஜடை போடுறது குழல் கோதி முழித்துக் கொடுதல் குழல் ஏலவார் குழலின்னு சொல்றோம் இல்லையா காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்பாளுடைய பேர் ஏலவார் குழலி அதாவது அந்த அம்பாளுடைய குழல் அந்த கருங்கூந்தலானது ஏல வாசனை கலந்ததாக இருப்பதாக ஐதீகம் பல வகையான கூந்தல் பெண்கள் புனைந்து கொள்ளும் கூந்தலை பற்றி வருணிக்கிறார் ஐந்து விதமான கூந்தலை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கரும்பே இங்கேயும் அம்பாளை கரும்பாக தான் வருணிக்கிறார் சகலகலா வல்லியே ஏன்னா இவர் கேட்கறது வாக்சிட்டி சிட்டி பலவிதமான மொழிகளை கற்றுக்கணும்னு கேட்குறார் கரும்பு மாதிரி இனிக்கக்கூடிய மொழிகள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் அப்போதான் வார்த்தை அழகாக வரும் அதே மாதிரி வார்த்தை கரும்பு போன்று இணைக்கக்கூடிய வார்த்தையை கேட்கிறார் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே முதல்ல அம்பாளுக்கு மனது கனத்தை எதையும் தாங்கக்கூடிய வெள்ளை உள்ளத்தை கேட்டார் அடுத்து இனிமையான பாஷையை கேட்கிறார் அதுதான் அவருடைய முக்கியமான விண்ணப்பம் அந்த டெல்லி ராஜாவிடம் எடுத்து அவருடைய பாஷையில் பேச வேண்டும் என்பதுதான் அவருடைய விண்ணப்பம் அது சார்ந்து அதைத்தான் அவர் அம்பாளிடம் கேட்கிறார் மூன்றாவது பாடல் அழிக்கும் செந்தமிழ் தெளமுரு ஆர்ந்து உன் அருள் கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொலோ கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் மயிலே சகலகலா வல்லியே அம்பாள இந்த இடத்துல ஒரு ஆண்மயில் போன்று வருணிக்கிறார் ஆண் தான் தோகை இருக்குன்றது அனைவரும் அறிந்த விஷயம் ஆண்மயில் போன்று அழகான உடலை அழகான அமைப்பை உடையவளே சகலகலா வல்லியே எதனால் அந்த ஆண்மயில் கலாப மயில்னா ஆண்மயில் அதாவது கவிதை பொழியணும் கவிதை வேகமாகவும் வரணும் வார்த்தைகள் வேகமாக பிரயோகம் வேகமாக இருக்கணும் அந்த வார்த்தைகள் இனிமையானதாகவும் இருக்கணும் அதுதான் சொல்கிறார் உள்ளத்திலிருந்து தமிழ் வேணும் வெள்ளை உள்ளம் வேணும்னு கேட்டாச்சு முதல் பாட்டில் ரெண்டாவது பாட்டு உள்ளத்திலிருந்து அழகாக மொழி வேணும் வேகமாக மொழி வேணும் மொழி வேணும்னு கேட்டாச்சு ரெண்டாவது பாட்டு அந்த வர்ற மொழி அழகாகவும் இருக்கணும் இனிமையாகவும் இருக்கணும் வேகமாகவும் இருக்கணும் வார்த்தைகளில் ஒரு அழகு அந்த வார்த்தை பொருளில் ஒரு இனிமை வரக்கூடிய வேகம் சீக்கிரம் வரணும் அங்கே போய் நான் வார்த்தைக்கு தேட முடியாது சிந்தையால் கடகடகடன் அருவி மாறி கொட்டணும்னு சொல்றோம் அருவி மாறி கொட்டுறதுக்கான வேகமும் வேணும் மூணுமே கலந்து கேட்கிறார் அவர்களுடைய சிந்தை அதாவது இந்த மாதிரியான கவிதை மழை பொழியக்கூடிய சிந்தையில் யார் இருக்கா அந்த எண்ணத்தில் யார் இருக்கா அம்பாள் தான் இருக்கா கலைமகள் தான் இருக்கா அந்த எண்ணத்திலிருந்து அவர்களுக்கு பலவிதமான வார்த்தைகளையும் இனிமையான வார்த்தைகளையும் அந்த எண்ணத்தின் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் கலைமகள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கலைமகள் அந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கா அங்க இருக்கக்கூடிய கலைமைகள் எப்படி இருக்கா அழகான மயில் போன்று இருக்கிறாள் கலாப மயில் போன்று இருக்கிறாள் அப்படின்னு தான் வருணிக்கிறார் மூணாவது எழுதக்கூடிய கவிதை இனிமையானதாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த மூணாவது பாட்டில் ரொம்ப தெளிவா கேட்கிறார் மொழி ஆளுமை பொதுவா மொழி ஆளுமை எந்த பணி சார்ந்தவரார் மருத்துவராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் எது சார்ந்து பணி புரிய வேண்டிய கட்டாயமோ அல்லது வாழ்க்கை முறை இருந்தாலும் மொழியின் மீதான ஒரு பற்று ஏதாவது ஒரு மொழி படிக்கும் பழக்கம் அப்படி இருப்பது வாழ்க்கையை மிகவும் இனிதாக்கும் பொதுவாக சொல்லுவாங்க மொழி ஆளுமை கண்டிப்பாக வேணும் ஒரு ஐயா எழுதுகிறார் அவருடைய ஒரு கல்லூரி முதல்வர்னு வச்சுக்கலாமே கல்லூரி முதல்வர் அவருக்கு பலவிதமான விண்ணப்பங்கள் வருது அவருடைய ஒரு மாணவருடைய விண்ணப்பங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது சரியாக புனையவில்லை எல்லாத்தையும் செய்யவில்லை நாட் அக்செப்டட் என்று எழுதுகிறார் அனைத்தையும் சரி செய்து அந்த மாணவன் திரும்பி அழிக்கும் போது அதே இடத்தில் நோட் அக்செப்டட் அந்த நாட்டை நோட் என்று மாத்துகிறார் வேறு எதுவுமே செய்யவில்லை ஒரே இடத்துல ஈ சேர்த்துக்கிறார் அவ்வளோதான் அந்த மொழி ஆளுமை இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சிறிய எடுத்துக்காட்டு தான் நான் சொல்கிறேன் இன்னமும் மொழியில் கரைகண்ட பல வித்வான்கள் இருக்கிறார்கள் கிவா ஜெகநாதன் அவர்கள்லாம் மொழி ஆளுமை ஆசுகவை மட்டும் இல்லை வார்த்தை என்ன மாதிரியான வார்த்தையின் வேகம் அர்த்தம் புரிந்த வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் அனைத்தையும் அறிவி போன்று கொட்டக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் அதனால தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் எல்லா செல்வமும் போயிடும் கல்வி செல்வம் ஏழு பிறவிக்கும் வரும் அதுதான் திருவள்ளுவர் சொல்லிருக்கார் இல்லையா எழுமையும் ஏமாப்புடைத்து ஏழு பிறவிக்கும் வரக்கூடிய ஒரு செல்வம் கல்வி செல்வம் அதைத்தான் அவர் சகலகலா வல்லியான கலை விண்ணப்பிக்கிறார் திரும்பவும் முதல் பாட்டில் நல்ல மனம் இரண்டாவது பாட்டில் கவிதை பாடணும் பல மொழிகள் கற்றுக்கணும் மூணாவது பாட்டில் இனிமையா வேகமாக அர்த்தம் பொதிந்ததான கவிதை பாடணும் ஒன்று ஒன்றா அவர் கோக்குறார் அம்பாட்டை எப்படி இது இதுதான் வேணும் தெய்வத்துக்கிட்ட முறையிடுறதுக்கும் வித்வானுக்கு சொல்லியா தரணும் இந்த மாதிரி கேட்கணும் தெய்வத்தை தெய்வத்துக்கிட்ட விண்ணப்பிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு அழகான மொழி அழகான நடை நடைமுறையை பின்பற்றி தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் மூன்று பாடல்களை பார்க்கும் நான்காவது பாடல் தூக்கும் பணுவல் துறைந்தோய்த்த கல்வியும் சொல்சுவைத் தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூர்க்கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லியே தூக்கும் பணவல் துறைந்தோய்த்த கல்வியும் துறை சார்ந்த அறிவு என்னுடைய துறை பல் மருத்துவம் அது சார்ந்த அறிவு எனக்கு இருக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லாரும் ஒரு ஒரு டிகிரி படிச்சிருப்போம் பேசிக்கான ஒரு டிகிரி அது சார்ந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கும் அதை தான் நம்ம படிக்கிறோம் அதையும் தாண்டி வாழ்க்கையில் பல விதங்களில் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம் வாழ்க்கை முறையில் அப்பா வந்து ஒரு விவசாயியாக இருக்கலாம் அவர் மூலியமாக ஒரு விவசாயத்தை கற்றுக்கலாம் அப்பா வந்து ஒரு பால் வியாபாரியாக இருக்கலாம் அவர் மூலியமாக ஒரு வியாபாரத்தை கற்றுக்கலாம் அப்பா வந்து ஒரு மளிகை கடை நடத்துவராக இருக்கலாம் அப்பா வந்து ஒரு பொற்கொள்ளராக இருக்கலாம் குலம் சார்ந்த கல்வி வேறு வாழ்க்கை கல்வி வேறு படிக்கும் கல்வி வேறு ஞான கல்வி வேறு பல விதங்களில் நான் முன்பே கூறியது போல் ஆறிலிருந்து அறுபது வரை என்னாலும் ஏதாவது ஒன்றியை நாம் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம் அடுத்த பொதுவாக குருமார்களை சொல்லும்போது தட்சிணாமூர்த்தியை சொல்லுவாங்க அடுத்தது தத்தாத்ரேயரை சொல்லுவாங்க தத்தாத்ரேயர் ஸ்வரூபமே வண்டிலிருந்து நாய் முதல் குதிரை எல்லா விலங்குகளிடத்தும் அவர் ஒன்றொன்றை கற்றுக்கொண்டார் அதுபோன்று நாளும் கல்வி கற்கக்கூடிய எண்ணம் எல்லோருக்கும் வேண்டும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கைக்கு இனிமை வாய்க்கும் தான் அவர் கேட்கிறார் தூக்கும் பணவல் துறைந்தோய்த்த கல்வியும் ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவும் சொல் சுவை தோய் வாக்கும் அதேதான் அந்த வாக்குல சொல் இனிமை அடிக்கடி அதை சொல்றார் ஏன்னா அவள் வந்து வாக்சித்தி சித்தி அழிக்கக்கூடியவள் கலைமகள் என்பவள் வாக்சித்தி சித்தி அழிக்கக்கூடியவள் அதுதான் கேட்கிறார் எல்லாமே பெருக பணித்தருள்வாய் நிறைய வேணும் பணிவும் வேணும் பணித்த அருள்வாய் அருள் கொடுப்பா அருள் கொடு தெய்வமே அருள் கொடு அம்பாள்னு கேட்கிறார் வடநூர்க்கடலும் அதுவும் முக்கியமான விஷயம் தமிழ் இவருக்கு அறிவு மாறி கொட்டுது பிற மொழிகளையும் கேட்கிறார் வடமொழியும் கேட்கிறார் சமஸ்கிருதத்தையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறார் வடனூர் கடலும் தேக்கும் செருந்தமிழ் செல்வமும் இரண்டு மொழிகளும் வடமொழியும் தமிழும் இரண்டு புறங்களை போன்றது ஒரு நாணயத்தின் இரண்டு புறங்களை போன்றது இரண்டையும் நான் புறக்கணிக்கவே முடியாது தமிழால் இளமை தமிழால் அழகு தமிழால் வருணனைகள் புரியலாம் அதே போன்று வடமொழியாலும் சமஸ்கிருதத்திலும் பலவிதமான செய்யுள்கள் மந்திர பிரயோகங்களுக்கு வடமொழி ரொம்ப முக்கியம் இரண்டையுமே அவர் கேட்குறார் இந்த பாடல்ல குறிப்பிட்டு சொல்கிறது இரண்டு அவர் கேட்கறது எல்லா மொழியும் கற்றுக்கணும்னு தான் கேட்குறார் தொண்டர் செந்நாவில் நின்று செந்நாவில் நின்று இனிமையான ஈரம் பதிந்த நாக்கு அப்போ தான் வார்த்தைகள் ஈரமாக இருக்கும் நாக்கு எவ்வளோ ஒரு முக்கியன்றது வள்ளுவர் பலவிடத்தில் சொல்லியிருக்கார் நின்று காக்கும் நாவல் நின்று காக்கும் கருணை கடலை சகலகலா வல்லியே அதாவது சொல்வன்மை ரொம்ப முக்கியம் கோபமாகவும் சொல்லலாம் சாந்தமாகவும் சொல்லலாம் இப்ப ஒரு ராஜா வர்றார் அவர் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒரு ஜோசியரை கூப்பிடுறார் முதல்ல ஒரு ஜோசியர் வர்றார் ஜாதகத்தை காமிக்கிறார் நீங்க போறதுக்கு முன்னாடியே உங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் இறந்துருவாங்க அப்படின்றாங்க ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் தூக்கி தண்டனை கொடுத்துர்றார் இன்னொரு ஜோசியர் வர்றார் நீங்க எல்லாரையும் தாண்டி ரொம்ப காலம் இருப்பீங்க அப்படின்றார் ரெண்டுமே ஒரே பொருள் தான் சொல்ல வேண்டிய இடம் சொல்ல வேண்டிய விதம் இரண்டுமே முக்கியம் அதைத்தான் அவர் செஞ்சார் அந்த வன்மையை அழிக்கக்கூடியவள் கலைமகள் நாளைக்கு துபாஷி இல்லாம இன்னொரு பாஷை அதாவது துபாஷி என்பவர் பாஷை தெரியாதவர்களிடத்தில் அளவலாவதற்கு உதவுவர் துபாஷி இல்லாம டெல்லி ராஜாவிடத்திற்கு சென்று அரபி பாஷையில் பேச வேண்டும் உருது பாஷையில் இவர் பேச வேண்டும் அதற்கு தான் அம்பாள் இதெல்லாம் விண்ணப்பிக்கிறார் முதல் பாட்டில் திரும்ப பழையபடி ஒவ்வொரு வாட்டையும் அதை நான் சொல்கிறேன் நல்ல மனம் மொழி அழகான மொழி யார்கிட்ட அவர் கேட்குறாங்களோ கேட்குறவங்களுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய மொழி அதுதான் அவர் சொல் வன்மை நம்ம சொல்ற தொனியிலே அந்த வார்த்தை பிரயோகம் அதுதான் முக்கியம் பொறுமையாக சொல்கிறதும் இருக்குது வேகமாக சொல்கிறதும் இருக்குது எப்பவுமே பொறுமையாக சொல்கிறத பற்றி தான் அவர் சொல்றார் சொல் வன்மை தைரியம் அளிப்பதும் சொல் தான் திடீர்னு முடியாமல் இருக்கும் ஒரு சிநேகிதர் வந்து இந்த பிரச்சனையா சிநேகிதர்கள் நண்பர்கள் மனைவி அம்மா அப்பா எல்லோருமே ஆறுதலாய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மருந்தை விட வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா தான் அவர் சொல் வன்மை ரொம்ப முக்கியம் நான் சொல்லக்கூடிய சொல் என்னுடைய தூய மனத்திலிருந்து என்னுடைய சொல் இனிமையாக அழகாக சொல்லக்கூடிய சொல் கேட்பவருக்கும் நன்மை பயக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் கேட்கும் இடத்திலும் நல்லதே வேண்டும் என்று கேட்கிறார் அதான் முக்கியம் மொழி புலமை கேட்பவரிடத்தும் அந்த மொழியை நான் அது அவனுக்கு இனிமே இனிமையை பயக்கணும்னு கேட்கிறார் அதுதான் நாலாவது பாட்டில் கேட்கிறார் ஐந்தாவது பாடல் பஞ்சப்பு இடம் தரு செய்ய பொன் பாதம் பங்கேறுகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்ந்தோன் செந்நாவும் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்ச தவிசு ஒத்திருந்தாய் சகலகலா வல்லியே இது ஒரு மாதிரி ஒரு கலவை கலந்தது போன்று பலவிதமான கலப்படங்கள் அதாவது கலப்படமான கலப்படம் என்றால் பல கலவைகள் கலந்த அம்பாளை பற்றி அம்பாளுடைய வருணனை பற்றி அம்பாளுடைய மணாளன் பிரம்மாவை பற்றி எல்லாவரை பற்றியும் கலந்து சொல்லியிருக்கிறார் அதாவது பல விதமான தெய்வங்கள் உண்டு எத்தனையோ தெய்வங்கள் நம்மளுடைய சமயத்தில் தெய்வங்களுக்கு பஞ்சமில்லை எந்த விதமான தெய்வம் என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற தெய்வங்கள் இருக்காங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பலவிதமான ஆயுதங்கள் எல்லா தெய்வத்துக்கும் ஆயுதங்கள் இருக்குது பலவிதமான ஆயுதங்கள் ஒரே தெய்வம் வேற வேற இடத்துல வேற வேற ஆயுதங்களை தாக்கம் அஷ்டலட்சுமி சொல்றோம் தானியலட்சுமியா இருக்கும்போது வச்சிருக்கிறது வேற வீரலட்சுமியா இருக்கும்போது வச்சிருக்கிறது வேற விஜயலட்சுமியா வச்சிருக்கும் வேற சந்தான லட்சுமியா இருக்கும் போது வச்சிருக்கிறது வேற எல்லாமே மாறும் ஆனால் அனைத்து தெய்வத்திற்கும் இரண்டு கால்கள் தான் தான் மனிதனுக்கு இரண்டு கைகளை கொடுத்திருக்கிறான் ஆண்டவன் அந்த இரண்டு கால்களையும் பற்றி கொண்டால் நம்மளுடைய இரண்டு கரங்களால் தெய்வத்துடைய இரண்டு கால்களை பற்றி கொண்டால் அதுவே போதும் அதனால்தான் ஆயுதங்கள் பலவாக இருப்பினும் தெய்வங்கள் பலவாக இருப்பினும் இரண்டு கால்களை மட்டுமே எல்லா தெய்வத்திற்கும் கொடுத்திருக்கிறார் அதனால்தான் நம்முடைய இரண்டு கரங்களை கொண்டு தெய்வத்தை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிய வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் வெள்ளை உள்ளம் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி வெள்ளை உள்ளம் தூய ஸ்படிகம் போன்ற உள்ளம் தெய்வத்துடைய திருப்பாதங்கள் இந்த உள்ளத்தில் தான் வெள்ளை போன்ற தாமரை தூயமான தூய தூய உள்ளத்தில் தான் இறைவனுடைய திரு பாதங்கள் வந்து இருக்கணும்னு விண்ணப்பிக்கிறார் அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று இல்ல குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்னு சொல்லுவோம் அது முக்கியம் அடுத்து இது மாதிரியான வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தூய மனத்தில் இருந்து ஆட்கொண்டு எனக்கு கவிவாடும் திறமையை அளிக்க வேண்டும் என்று கலைமகளை விண்ணப்பிக்கிறார் நெடுந்தாள் கமலத்து நீண்ட நெடிய உயர்ந்த காம்பை உடக்கூடிய பிரம்மன் அப்படிதான் இருப்பார் விஷ்ணுடைய நாபிக் கமலத்திலிருந்து வந்தவர் தான் பிரம்மர் நீண்ட நெடிய நாபிக் பெரிய காம்பு மேலே உச்சியில் பிரம்மன் இருப்பார் அதுதான் நெடுந்தாள் கமலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மன் அவனை உடையவளே நாமகளே கலைமகளே அப்படின்னு முடிக்கிறார் முதல்ல சொல்ல மாதிரி தூய வெள்ளையான உள்ளம் கவி பாடும் திறமை இனிமையான கவிபாடும் திறமை கேட்பவருக்கு இனிமை பழைக்கக்கூடிய கேட்பவருடைய புத்தியை நன்றாக்கக்கூடிய கேட்பவருடைய மனதை இனிமையாக்கக்கூடிய அழகான கவிதை என்னுடைய வெள்ளை உள்ளத்தில் நீ அமர்ந்து திரும்பவும் வெள்ளைக்கு வரார் என்னுடைய வெள்ளம் உள்ளம் வெள்ளையா இருக்கு வெள்ளை உள்ளத்தில் அமர்ந்து இதை எல்லாற்றையும் எனக்கு கொடுப்பாய் சகலகலா வல்லியே என்று கேட்டிருக்கிறார் இந்த ஐந்து பாடல்களோடு இன்று முடித்துக் கொள்கிறேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசே தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எரிய மஞ்சை வாழ்க ஆனைடன் அணங்கு வாழ்க அறிலா வழிவாழ்க வாழ்க வான் வான்முகிழ் வளாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்சபம் வேள்வி மெழுக மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெழாம் நன்றி வணக்கம்